எல்லாருக்கும் அன்பின் ஏட்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி லவ்லி பீப்புளில் நம்ம பார்க்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஹில்டகாட் கிளைன் சிஸ்டர் ஹில்டகாட் கிளைன் பற்றி நீங்கள் நெட்டில் தேர்னா கூட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்காது அப்படி பார்த்தா இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் சிஸ்டர் ஹில்டகாட் கிளைன் வந்து இந்தியன் கிடையாது ஆனால் அவங்க தமிழ் மக்களுக்கு செஞ்ச சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேற என்னங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஸ்டர் ஹில்டகாட்லைன் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சதர்ன் ஜெர்மனியில் பிறந்தவங்க இவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஜெர்மனியில் வந்து அந்த மில்ட்ரி அதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்போ கிராஸில் இருந்திருக்காங்க அதே மாதிரி மிலிட்ரியில் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாகவும் அவங்க இருந்திருக்காங்க அவங்களுடைய அந்த பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து இங்கிலாண்டில் போய் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க இங்கிலாண்டில் இருந்த பிறகு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அதாவது முப்பத்தி ரெண்டு வயசில் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இந்தியாவுக்கு வரப்போ அவங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க என்னென்னா வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்ற ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்தவங்க இவங்க மிஞ்சி போனால் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறாங்க அப்படின் தான் நிறைய பேர் நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி நாலு வருஷம் வந்து இங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய சர்வீஸ் வந்து இங்கே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டூர் அதே மாதிரி மயிலாடுதுறை மாயவரம் முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எங்கே இருந்திருக்காங்கன்னா பொறையாரில் ஞானப்பூ இல்லம் அப்படின்ற ஒரு ஹோம் இருக்குது ஹோம் ஃபார் சில்ட்ரன் அதை மெயினாக வந்து பெண்களுக்காக பெண் குழந்தைகளுக்கான ஒரு ஹோம் அங்கே வந்து ஹோமில் வந்து சிஸ்டரா மதரா அதே நேரத்தில் வந்து அவங்கள வந்து செல்லம்மா எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மிஸ்ஸி அம்மா அப்படின்வாங்க மிஸ்ஸி அம்மாவாக வந்து அவங்க அங்கே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷம் அப்போ ஞானப்பூ இல்லம்ல பார்த்திங்கன்னா இந்த காட்ஃபாதர் படம்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் காட்ஃபாதர் அப்படின்றவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஞான பெற்றோர் அப்படின்றவங்க தான் வந்து காட்ஃபாதர் காட் ஃபாதர் அவங்க என்னென்னா பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பைபிள் படிக்க சொல்லி இந்த மாதிரி வந்து ஞானமான வழிகளில் நடத்துகிறனால அவங்க வந்து ஞான பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஞான பெற்றோராக நிறையா பிள்ளைகளுக்கு இருந்திருக்காங்க நிறையா குழந்தைங்களை வந்து எடுத்து அவங்களே வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த மிஷன் அந்த வெள்ளக்காரங்களைலாம் வந்து ஒரு ஒரு தாக்குதல் ஒன்று இருக்குது அது என்னென்னா வந்து அங்கே வந்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கை அதனால வந்து அவங்க வந்து ஜாலியாக வந்து இருந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறது வந்து அந்த ஃபிஃப்டிஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்லலாம் வந்திருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜாதின்றது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும் இப்போவே எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து குறிப்பிட்ட ஜாதி அதனால் இவங்க கூட நம்ம சேரக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ற காலத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைங்களையே வந்து கூப்பிட்டு வந்து அவங்க வந்து சொல்லித்தராங்க இவங்களும் படிக்கணும் இவங்களுக்கும் இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் அதுக்காகவே வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணலாம் அவங்களுடைய சர்வீஸை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் இந்த ஒரு மெயின் ரீசன்காக அதே மாதிரி இவங்க மேலே வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட்டு பால் இதெல்லாம் கொடுத்து வந்து மதம் மாற்றுறாங்க அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ணாங்க அப்படின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க வந்து வெறுமனே வந்து அவங்கள மதம் மட்டும் மாற்றாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்காங்க படிப்பு கொடுத்துருக்காங்க லைஃப் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜென்ரேஷனே வந்து அது மூலமாக மாற்றியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மதத்துடைய பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஏதாவது உயிரை எடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலாம் ஆனால் மதத்தின் பேரில் அதாவது சர்வீஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அது மூலமாக நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை தரத்தை உயர்த்திருக்காங்க வாழ்க்கையை வந்து வாழ வச்சுருக்காங்க அதனால் வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அவங்களுடைய சர்வீஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஆகணும் இவங்க மட்டும் கிடையாது இவங்களை மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐடாஸ் கடர் சொல்லலாம் பிரிட்டிஷ் ஷெல்டன் சொல்லலாம் லிடியால் ரோன்கி சொல்லலாம் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈவா மரியா ஷீபட் ஜான்சன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய லைஃப்பை இங்கே வந்து இருந்து அவங்களுடைய சர்வீஸை வந்து விலை விலை மதிப்பற்ற அந்த சர்வீஸை வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குறோம் சிங்கப்பெண்ணே பெண்ணு அப்படின்னு அப்போவே ஃபிஃப்டீஸ்லேயே இந்த மாதிரி வந்து இவங்க செஞ்ச இந்த சேவைகள்லாம் பார்த்தா இவங்க வந்து எவ்வளோ பெரிய சிங்க பெண் அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது இவங்கள வந்து மிஸ்ஸி அம்மா அப்படின்னு எல்லோரும் அன்பாக கூப்பிட்றாங்கல்ல அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கலாம் எத்தனைக்கும் சிஸ்டராகவே வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய சேவையை செஞ்சுருக்காங்க குறிப்பாக வந்து அந்த எண்பத்தெட்டுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஜெர்மனிக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த டிசம்பரில் வந்து சுனாமி வந்த பிறகு இங்கே இருக்கவங்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வந்து பார்த்து அவங்களுக்கான சேவைகளை வந்து செஞ்சுருக்காங்க இன்றைக்கி லவ்லி பீப்புளில் சிஸ்டர் ஹில்டகாட் லைன் பற்றி நம்ம ஏன் பார்த்தோம்னா அவங்க நேற்று அதாவது டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு வந்து அவங்க இறந்துருக்காங்க அவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா நைன்டீன் டூ இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் இயர்ஸ் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு நிறைவான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய சர்வீஸையும் அவங்களுடைய லைஃப்பையும் கண்டிப்பாக வந்து நம்ம செலப்ரேட் பண்ணியே ஆகணும் அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு அவங்கள மாதிரி யாராவது ஒரு மிசியம்மா தெரிஞ்சாலோ உங்களுக்கு பிடிச்ச மிசியம்மா அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆனவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க குறிப்பாக வந்து பாண்டூர் மயிலாடுதுறை பொறையார் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சிஸ்டர் வந்து சிஸ்டர் ஹில்டா கார்ட் லைன் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃபுக்கு ஒரு சல்யூட்டோட இந்த வீடியோவை நம்ம முடிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் அன்புடன் அன்பினேட்டர்